இன்றைய மன்னா சங்கீதம் 121 முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்கு இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நேற்றைய தினத்துல சொன்ன கண்மலையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கண்மலையாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை. கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவருடைய உதவி நமக்கு தேவையாயிருக்கிறது. நாம் சுவாசிப்பதற்கு அவருடைய உதவி தேவையாயிருக்கிறது. அநேக நேரங்களிலே நான் சொல்வது உண்டு, ஒரு தண்ணி குடிக்கிறோன்னா அந்த தண்ணியை விழுங்குவதற்கும் நமக்கு அவருடைய உதவியை தேவையாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அவருடைய உதவி தேவையாயிருக்கிறது. அப்படிப்பட்ட உதவியை இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உதவி நேர்த்தியானதாக இருக்கும். இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவியைகளை அனுப்ப விரும்புகிறார். அந்த கண்மலையை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போமாக. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் உதவி அனுப்புகிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி அனுப்ப விரும்புகிறார். கண்மலையிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் அவருடைய உதவி. உங்களுக்கு எந்த பகுதியில் உதவி வேணுமோ அதை கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு இமைப்பொழுதும் தேவை, எல்லாவற்றுக்கும் உதவி தேவை. உம்முடைய பலன் தேவை, உம்முடைய நன்மை தேவை, உம்முடைய ஆசீர்வாதம் தேவை, உம்முடைய பிரசன்னம் தேவை. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும் தகப்பனே. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய உதவிகளை நீர் அனுப்பப் போகிறக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உதவிகள் நேர்த்தியானதா இருக்கும், நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆமென்.